வணக்கம் மக்களே, சவுதி அரேபியாவில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்றதை தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியன்ஸ் லைஃப் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் வாங்குறது எப்படி, அதாவது இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில சட்டத்திட்டங்களை சவுதி அரேபியா பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். முதலாவது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மதர் கண்ட்ரி சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற சட்டத்திட்டத்தை முழுசாக முழுமையாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வாகனம் வந்து ரோட்டில் ஓட்டும் போது அங்கே இருக்கிற அந்த நேம் பிளேட்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் வாகனத்தை ஓட்டணும். அது அந்த ஸ்பீட் லிமிட்னா அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளேயே தான் அந்த வாகனத்தை ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டினா அங்கே இருக்கிற வச்சிருக்கிற அந்த சர்வேலன்ஸ் கேமரா வச்சு நம்மளுடைய ஸ்பீடை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபைன் வந்துடும். நம்மளுடைய ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுடைய அக்காமாக்க வந்து என்ட்ரி ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப சேஃப்டியாக நம்ம வாகனத்தை ஓட்டணும். இங்கே இருக்கிற கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹையர் டிடெக்டர் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம கையில் ஃபோன் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சாப்பாடு பொருள் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட அது தெளிவாக டிடெக்ட் பண்ணிவிடும். அது டிடெக்ட் பண்ணது இல்லாமல் நம்மளோட வண்டி நம்பரை வச்சு டைரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபைன் அடிச்சிருவாங்க. இங்கே வந்து ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பே பண்ணோன்னா அது டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் வாங்குறதுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் வாங்கினா 18 வயசு முழுசாக நிறைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியன் சிட்டிசன், அதாவது ஆண் பெண் இருவருக்குமே வந்து லைசன்ஸ் எலிஜிபிலிட்டி. அந்தமாரி பார்த்தீங்கன்னா சவுதிக்கு பர்மனெண்ட் ரெசிடென்சி, அதாவது கம்பெனியில் வேலைக்காக வரக்கூடியவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிற எலிஜிபிலிட்டி. அதை பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ், ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமா இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா விசிட் வர்றவங்களுக்கும் இந்த லைசன்ஸ் எடுக்கிற எலிஜிபிலிட்டி. அந்த மாதிரி டிபெண்டர், டிபெண்டர்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பா யாராவது சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய குழந்தைங்கள் யாராவது வந்து சவுதியில் வந்து இருக்கணும்னு அப்படின்னாலும் அவங்களும் வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த கடைசி இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கலாம், பட் அந்த லைசன்ஸை வச்சு எந்த ஒரு ஜாப் பண்ண முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாக்ஸியோ இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ரிலேட்டடான எந்த ஒரு வண்டி வாகனத்தையும் ஓட்ட முடியாது. ஏன்னா ப்ரைவேட்டாக அவங்களோட சொந்த காரை ஓட்டிக்கலாம். அதை மீறி ஓட்டுனா அதிகப்படியான ஃபைனுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ராப்பராக வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்? முதலாவது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 18 வயசு முழுசாக முடிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அதாவது நம்மளுடைய பிளட்டையும் நம்மளுடைய ஐஸையும் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்காமா காப்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த நாட்டுடைய லைசன்ஸாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய லைசன்ஸை அரபியில் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூலுடைய அந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைசன்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸோ அந்த ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வர அந்த ரிசிப்டை வந்து அது கூட அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தேவையான பேசிக் டாக்குமெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக் லைசன்ஸ். பைக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 18 வயசு முழுசாக இருக்கணும், மெடிக்கல் ரிப்போர்ட், அதுக்கு வந்து போலீஸ் கிரிமினல் எதுவும் கேசஸ் இல்லாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கம்மா காப்பி. அது மட்டும் இல்லாமல் பைக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ISO ஹெல்மெட்டை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கணும். அதை வாங்கி வச்சுட்டு தான் இந்த அப்ளிகேஷனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து தல்லாக்கு போயிட்டு அங்கே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க நம்மளுடைய ஹெல்மெட்டை கேட்பாங்க, கண்டிப்பாக அதை நம்ம காமிச்சு தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரக்கு டிரைவிங் லைசன்ஸ். ட்ரக்கு டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்குன்னா அந்த ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவாங்க, அதை எடுக்கிறதுக்கு சேம் அஸ்பெக்ட் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கம்பெனியில் மூலயமா வந்து ட்ரக்கு ஓட்ட போகிறோமோ அந்த கம்பெனியுடைய அப்ரூவல் பர்மிட் கேட்பாங்க, அந்த பர்மிட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ப்ராப்பராக வந்து இந்த அப்ளிகேஷன் கூட வந்து அஸ்பெக்ட் சேம் ப்ரொசீஜர் தான். அது கூட வந்து இது இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் தல்லா வெப்சைட்டில் போய்ட்டு கிளியராக எல்லாமே இருக்கும், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு 200 ரியால், அதாவது பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு 400 ரியால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 20 ரியால். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் அந்த அதோடய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரியால். அந்த 420 ரியால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுடைய ஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் முழுசாக எடுக்கிறதுக்கு 940 ரியால். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 டைம் அட்டம்ப்ட் மட்டும். அந்த 3 டைம்ஸ் அட்டம்ப்ட் உள்ள நம்ம லைசன்ஸ் எடுக்கலைன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே நம்ம வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டல்லாக்கு டைரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னா நம்ம முத முறையாக வந்து அவங்க முன்னாடி அந்தமாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து அந்த காரை வந்து ஓட்டி காமிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, ஒரு பார்க்கிங், அப்புறம் வந்து நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாலும் அங்கேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணினேன். இந்த பார்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டிசைட் பண்ணுவார் நம்மளுக்கு வந்து கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் வெறும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். அப்படி நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா கார் ஓட்டுறதுக்கும் கிளாஸஸ் ஒரு 15 டேஸ் இருக்கும். அந்த ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 90 hours அந்த எக்ஸாமும் அந்த கிளாஸஸும் நம்மளுக்கு இருக்கும். அந்த எக்ஸாமுக்காண்டி அதை வந்து டிசைட் பண்ணுறது வந்து அந்த ஃபஸ்ட் டே மட்டும்தான். அந்த ஃபஸ்ட் டேயில் நம்ம இந்த வண்டி ஓட்டி காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து எழுதிடுவார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். இந்த வாகனம் ஓட்டும் போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பாக்கெட் பார்க்கிங். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 to 8 பேர் இந்த பாக்கெட் பார்க்கிங்லேருந்து வந்து ஃபெயில் ஆவாங்க. அதனால் இந்த பாக்கெட் பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார் ஓட்ட தெரியாதவங்க, ஓட்ட தெரிஞ்சவங்க இந்த பாக்கெட் பார்க்கிங்கை கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம். அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அஸ் பர் ஒரு டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய சேம் சிம்பிள்ஸை தான் கேட்பாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரூம் இருக்கும், அங்கே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி 4 ஆன்சர் இருக்கும், மொத்தம் 25 கேள்வி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம 20 கேள்வி வரைக்கும் பாஸாக சரியாக அழுத்தி பாஸ் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு 15 கேள்வியே தப்பாயிட்டோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட்லர் சிக்னல் வந்திருக்கும், அங்கே இருக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நம்மளை அந்த அங்கேருந்து வெளியே அமைச்சிருவார். அதுக்கப்புறம் மறுபடியும் 15 டேஸ் கிளாஸஸ், அப்புறதுக்கப்புறம் தான் எக்ஸாம். இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த கிளாஸஸ் வந்து அவங்களே எடுத்துருவாங்க, அரபியில் எடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது தல்லா டிரைவிங் ஸ்கூல்ண்டு, அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தேவைப்படும்ன்றத அவங்களே கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா தல்லா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் கூட நீங்கள் வந்து அதோடய எக்ஸாம் சாம்பிளை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. என் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சவுதி அரேபியா பற்றி தேவைன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை பற்றி தெளிவாக போடுறேன். தேங்க்யூ.